தேகோ சிங்காரம் நிம்பில் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்ம கிட்டே ரீல் விட்டு ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான் நம்ம கொடுத்த 25000 ரூபாய் என்ன ஆகுது திருப்பதி உண்டையில போட்டதா நினைச்சுக்க வேற என்ன பண்றது அரே இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம் சீட் படா சீரியஸா பேசுறான் யோ ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது முதலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து சேரும் அது மிஸ் ஆயிருச்சேன்னு ரெண்டு நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன் ஆப்டர் 25000 இதுக்கு போய் புலம்புறையே எந்திரிச்சு போயா அரே சேட் இன்னும் ஒரு வாரம் டைம் தரான் பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும் பி கேர்ஃபுல்
முக்கியமான விஷயம் பேசணும். நீ அப்புறமே வா. நை நை நை. சேட்டு லாஸ்டே மாதிரி ஏமற மாட்டான். சேட்டு வாசலே நிக்கிறான். விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான். அப்புறமா போறான். வாசலோட நிக்கணும். வீட்டுக்குள்ள வரப்படாது. அச்சா அச்சா. என்னமா நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே. சொல்றா. சொல்லுறதா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. உன் வயல சொன்ன அப்பா கேவல சந்தோஷமா இருந்து தெரியுமா? சொல்லு. பரவாயில்ல. நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. பரவாயில்ல. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆளாளுக்கு நீ சொல்ல நான் சொல்ல நான் வேற நிலைக்குள்ளாம இருக்கறேன். வெளியில சேட்டு வேற நின்னுட்டு இருக்கறான். சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுமா? சொல்றா. சொல்லு போ. சொல்லுமா? சொல்றா டேய். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. 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 சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்பிக்கை கரங்காரன் எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டான். சேட்டுக்கு பிசினஸ்லயே ரொம்ப கஷ்டம். நிம்பில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல நம்பிக்கைக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000. ஹாஞ்சி. டேய் பொண்ணாட்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ. என்ன மிஸ்டர் சிங்காரம், என்கி பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்கே குளி தோன்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரிய சஸ்பென்ஸா இருக்கு. ஆமாப்பா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னமோ புதையல் எடுக்கிற மாதிரி தோன்றீங்களே, என்ன ஏதுன்னு சொல்லக்கூடாதா? உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதையல் மாதிரி தான். கிட்டத்தட்ட 15 வருஷமா உனக்கும் உன் அண்ணனுக்கும் யாருக்குமே தெரியாம பூதம் காவல் காக்குற மாதிரி இதை நான் காத்துட்டு இருக்கிறேன்மா. என்னப்பா ஏதோ குடம் மாதிரி இருக்கு? ஆமாமா, குடம் தான். இது கூட என்னப்பா வச்சிருக்கீங்க? பெருசா ஒண்ணும் இல்லாமா, 10,000 ரூபாய் பணம் இருக்குது. 10,000? ஆமாமா. எனக்கு இருக்கிற சொத்தும் 10,000 தான். உனக்கு கொடுக்க வேண்டிய கடனும் 10,000 தான். இதோட உன்னுடைய கடன் செட்டில் ஆயிடுச்சு. சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போ. பொண்ணு கல்யாணம் யாரையும் புரியாத ஆளா இருக்கிற. இப்ப என் மகன் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டான். போய் போய் இந்த 10,000 வச்சு அவன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறான். அவன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இப்படி பெரிய இடத்துல பார்த்து அவன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருவான். இனிமே அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. வணக்கம் முதலாளி. வாசிங்காரா, சவிக்கியம்ங்களா முதலாளி? நான் சவிக்கியமா தான் இருக்கிறேன். பரவாயில்லையா, நீ நான் ஊர்ல இல்லைன்னாலும் வேட்டை துப்பாக்கி சுத்தமா தொடச்சு வச்சிருக்கேன். வேட்டை துப்பாக்கி? ஆமா, நான் நேத்துக்கு மத்தியானம் வந்து இது வரைக்கும் கள்ள பள்ளி எங்க போயிருந்தே? வீட்டுலதான் மாதிரியிறனே. உங்க முகம் ஒரு மாதிரியா இருந்தது. எதுக்கும் பையனை முன்னாடி அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி வரலாம்னு இருந்துட்டேன். உன் பழைய பயம் உன்னை மட்டும் இன்னும் போலயா? அது சரி, வர்ற 26 ராதாவுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்றது எது எப்படி இருந்தாலும் அது செய்ய வேண்டிய நேரத்தில்
செய்தனே ஆகணும். ஆமா 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 இதெல்லாம் தள்ளி போட கூடாதுங்க. முதலாளி கல்யாணத்தை இங்கேயே வீட்ல வச்சுக்கலாங்களா இல்ல மெட்ராஸ்ல தான்? ஆமா 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 உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. அங்க வச்சுக்கிறது தான் முறை. ஏன் ஒருத்தர் சௌகரியத்துக்காக இங்க வந்து நாளைக்கு நீங்க மூணு பேர் மெட்ராஸ் புற பண்ணியா? முதலாளி சொல்ல வேண்டியதுதான். துணிமணி எல்லாம் வாரி பிடிச்சிக்கிட்டு ரயில் ஏற வேண்டியதுதான். அப்புறம் அது சரியில்ல இது சரியில்ல சொல்லக்கூடாது என்ன? வீட்டுல ஏகப்பட்ட லூஸ் இருக்கும் போல இருக்க. முதலாளி முன்னால வளத்தியா செகப்பா ஒருத்தர் இருக்கிறார நம்ம அசோக். அவர்கிட்ட நம்ம கல்யாண விஷயங்களும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அப்ப அந்த ஆளு சாமான் செட்டு துணிமணி எல்லாம் மூட்டை கட்டிட வேண்டியதானே? கேட்டு பேக்க பண்ணு. அவன் செயல் துணிந்த பின் மனமே துயரங்கள். ஐயா உங்க சாமான்களை எல்லாம் மூட்டை கட்ட சொல்லிட்டார். வாழ்க்கையில இருந்தா மேடு பள்ளம் ஏற்றதாழ்வு இருக்குதான் செய்யும். யோ வாட்ச்மேன் என்னைய வளர்ற? வாட்ச்மேன் நான் வாட்ச்மேன் இன்னைக்கு நான் வாட்ச்மேன் ஆனா நாளைக்கு